வெல்கம் டு பொம்மாயி சமையல். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு நண்டு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கிலோ நண்டு வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அடுப்பில் ஒரு வாணலை வச்சு இதில் நான் 5 லிருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் முதல்ல நான் சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வறுபட்டதும் இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் பழுத்த தக்காளியாக ஒரே ஒரு தக்காளியை தான் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நிறைய தக்காளி போட்டிங்கன்னா நண்டு ரொம்ப தண்ணி விட்டுரும், அதனால் தக்காளியை ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். இதுக்கு 2 லிருந்து 3 நிமிஷம் ஆகும். இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளியும் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எல்லா நண்டையும் இதில் சேர்த்துடலாம். நண்டு மொத்தத்தையும் இதில் தண்ணி இல்லாமல் இருத்துட்டு சேர்த்துருங்க. இப்போது இந்த நண்டை நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த நண்டில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. 1-2 நிமிஷம் இந்த நண்டு நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு நான் இது கூட 5 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்க போகிறேன். இது வெறும் மிளகா தூளுங்க. இதையும் நல்லா இதில் சேர்த்துருங்க. நம்ம சேர்த்த எல்லா மசாலா பொடியும் நண்டில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கிலோ நண்டுக்கு 1 டம்ளர் தண்ணியே போதுமானது. தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டு இதை மூடி போட்டு வேக வைங்க. 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ திறந்தீங்கன்னா நல்லா தண்ணியோட இந்த நண்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போது தேங்காவும் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காவும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். இந்த விழுதை எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நண்டில் சேர்த்துருங்க. நம்ம சேர்த்த காரத்துக்கு இந்த 1/2 மூடி தேங்காய் கரெக்டான டேஸ்ட்டை கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா கிண்டு விட்டுருங்க. 2-3 நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. இதை நீங்கள் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா ஒரு திக்காக மாறி வரும். 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் இந்த தண்ணி நல்லா சுண்டி வரும். இப்போ நண்டு இந்த தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ மூடியை திறந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை இப்போ ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வெறும் பெப்பர் பொடி தாங்க சேர்க்க போகிறோம். ஏன்னா நண்டு ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகு பொடி சேர்த்தாச்சு. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. இது நல்லா மணத்தையும் ருசியையும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா நண்டு வறுவல் ரெடி. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சுட சுட பரிமாறிடுங்க. சளி, தலைவலி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நண்டு ஒரு நல்ல மருந்துங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thank you friends, subscribe to பொம்மாயி சமையல்.